மாயாப்பூருங்கிற பெயர் கொண்ட ஒரு கிராமத்துல சிவாஜிங்கிற பெயர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. அவர் ஒரு மளிகை பொருள் கடை வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு நண்பனும் இருந்தான், பேரு கமலேஷ். அப்ப ஒரு நாள் கமலேஷும் சிவாஜியும் அவங்க கடையில ஏதோ ஒன்ன வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதே கிராமத்துல இருக்கிற சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் அந்த இடத்துக்கு வந்தாரு. ஏன்பா சிவாஜி, எனக்கு ரொம்பவே பசிக்குதுப்பா, சாப்பிடறதுக்கு பிரெட்டும் முட்டையும் கொடுப்பா. இப்பவே குடுக்கறேன் ஜேம்ஸ், அதுவும் இல்லாம இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியல. புதுசா ஏதாவது ரிசர்ச் பண்றீங்களா என்ன, இல்ல சாப்பிட்டு தூங்குறீங்களா? நீங்க என் கடையில வச்சிருக்கிற கடனும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க ஒரு சயின்டிஸ்ட், அதனாலதான் நீங்க கேக்குறதெல்லாம் குடுக்கறேன். அப்படியெல்லாம் இல்ல சிவாஜி, நான் இப்ப ஒரு புது மிஷினை கண்டுபிடிக்கிற வேலையில இருக்கேன். அந்த வேலை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் உங்க கடன் மொத்தத்தையும் ஒரே நாள்ல அடைச்சிருவேன். அப்படியா, அப்படின்னா சரி. அப்படி சொல்லிட்டு சிவாஜி ஜேம்ஸ் என்னெல்லாம் கேட்டாரோ அதெல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா சிவாஜியோட நண்பன் கமலேஷுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்பா சிவாஜி, இந்த ஜேம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா பேசுற மாதிரி தெரியுது. அவர் உன்னோட கடனை ஒரே நாள்ல தீத்துருவாரா என்ன? எனக்கு என்னமோ ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. சரி வா, ராத்திரி அவரோட வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது அவர் என்ன மிஷின் செய்யறாருன்னு பார்ப்போம். அப்புறம் கமலேஷும் சிவாஜியும் ராத்திரி ரெண்டு பேரும் மெல்ல மெல்ல அவரோட வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்தாங்க. பார்த்ததும் ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அங்க ஜேம்ஸ் ஒரு மிஷினை ஆன் பண்ணாரு. அந்த மிஷின்ல நிறைய பணக்கட்டுகள் விடாம வந்து கொட்டிக்கிட்டே இருந்தது. அது அப்படியே ஒரு மாய மிஷின். அப்போதான் கமலேஷ் என்ன சொன்னாருன்னா, ஏ சிவாஜி, இது நமக்கு கிடைச்சிருக்கிற அற்புதமான வாய்ப்பு. நாம இன்னைக்கு ராத்திரியே இந்த மிஷினை இங்க இருந்து கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நாம பணக்காரங்களா கோடீஸ்வரங்களாயிடுவோம். அப்படி யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரியே அந்த மிஷினை சிவாஜியோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷினை ஆன் பண்ணாங்க. அப்ப புதுசு புதுசா பணக்கட்டுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. மறுநாளே ரெண்டு பேரும் கார் ஷோரூமுக்கு போய் 2000 ரூபாய் நோட்டு பண்டலை கொடுத்து ரெண்டு காஸ்ட்லியான காரை வாங்கி கொண்டு வந்தாங்க. மறுநாள் ஜேம்ஸும் கிராமத்து ஜனங்களும் இவங்களோட கார்களை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. என்னப்பா சிவாஜி, கமலேஷ், நேத்து வரைக்கும் உங்ககிட்ட சைக்கிள் கூட கிடையாது, ஆனா இன்னைக்கு திடீர்னு இந்த கார் எப்படி உங்களுக்கு வந்தது? அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான காரு. இதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு. முட்டாள் சிவாஜி, நீ ஒரு சயின்டிஸ்டோட வீட்டுக்கு வந்துதான் திருடணும்னு நினைச்சியா? என்னோட வீட்டுல நாலாபுரமும் சிசிடிவி கேமராவும் சீக்ரெட் மைக்ஸும் இருக்கு. இருங்க, இப்ப உங்களுக்காக போலீஸ் வந்துகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணத்துல இருக்கிற இங்க் ஒரே நாள்ல போயிடும் தம்பி. கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்க வந்து திருடின குற்றத்துக்காக கமலேஷையும் சிவாஜியையும் அடிச்சு உதச்சி கொண்டு போனாங்க. 7 அப்புறம் பணக்கார குழந்தைங்களோட பொம்மை வீடு. சாந்த்பூருங்கிற கிராமத்துல மனோஜுங்கிற பேர் கொண்ட ஒரு விவசாயி இருந்தான். அவன் கிராமத்துல ஒரு மூலையில தன்னோட கொஞ்ச நிலத்துல தன்னோட மனைவி கமலா, பிள்ளைங்க சோனு அப்புறம் மோனி கூட ஒரு குடிசையில வாழ்ந்து வந்தான். அவன் நேர்மையான முறையில விவசாயம் பண்ணி தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்து வந்தான். அவனோட ரெண்டு பசங்களும் ஸ்கூலுக்கு போவாங்க, அப்புறம் திரும்பி வந்து அவங்க நிலத்துல விளையாடுவாங்க. அவங்க அவங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஆட, நீங்க வயல்ல இருந்து வந்துட்டீங்களா? சரி, போய் கை கால அலம்பிட்டு வாங்க, சாப்பிடுவீங்க. பசங்களா, நீங்களும் வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம். சரிங்கம்மா, இதோ நாங்க கையெழும்பிட்டு வந்துடுறோம். ஆனா அவங்க சந்தோஷத்திலயும் கண்ணு பட்டுச்சு. அது எப்பன்னா, அதாவது பக்கத்துல காலியா இருந்த நிலத்துல லக்கனுங்கிற பேர் கொண்ட ஒரு பெரிய பணக்காரர் வீடு கட்டினாரு. லக்கன் பயங்கரமா பண வசதி உள்ளவரு. ஆனா அந்த பணத்தை அவரு தவறான வழியில சம்பாதிச்சாரு. லக்கனோட குடும்பமும் அங்கதான் இருந்தாங்க. அவரோட பிள்ளைங்க லீனா அப்புறம் சிண்டு ரொம்ப மோசமானவங்க. ஒரு நாள் மோனாவும் சோனியும் அவங்க மர வீட்டோட விளையாடிட்டு இருக்கும் போது அப்போ லீனாவும் சிண்டுவும் அவங்கள பார்த்து ரொம்ப கேலி பண்ணாங்க. அட, இந்த மர குடிசையில நீங்க என்ன விளையாடுறீங்க? எங்க வீட்டை பாத்தீங்களா, எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அதனால உனக்கு என்ன வந்தது? இங்க இருந்து போயிடு, எங்களை தொந்தரவு பண்ணாத. உங்களோட குடிசை ஒரு காத்தடிச்சா போதும், அப்படியே பறந்துடும். லீனாவும் சிண்டுவும் மோனா அப்புறம் சோனியோட வீட்டை உடைச்சிட்டாங்க. அப்புறம் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. மோனாவும் சோனியும் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அம்மா அம்மா, இங்க பாருங்களேன், பக்கத்து வீட்டுக்கார பசங்க எங்க வீட்டை உடைச்சிட்டாங்க. என்னங்க கேட்டீங்களா? இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற பசங்க இப்பெல்லாம் நம்ம பசங்களை ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. நாளைக்கு நீங்க போய் அந்த அண்ணன் கிட்ட ஏன் கொஞ்சம் பேசக்கூடாது?
தன்னோட பசங்களை அவங்க அடிக்கடி தொந்தரவு பண்றத பார்த்துட்டு ஒரு நாள் மனோஜ் லக்கனை போய் பார்த்து என்ன சொன்னாருன்னா, அண்ணே வணக்கம் அண்ணே, நான் உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில தான் இருக்கேன், என்னோட பேர் மனோஜ். ஓஹோ, அது சரி, நீதான் அந்த குடிசையில இருக்கிறவனா? சரி, என்ன விஷயமா வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, சின்ன விஷயம்தான். அது வந்து என்னன்னா, உங்க பசங்க அடிக்கடி எங்க பசங்களை தொந்தரவு பண்றாங்க, உங்க பசங்களை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. என்ன சொன்ன? நீ என் பசங்களை பத்தி என்கிட்டயே குறை சொல்றியா? ஏய் மங்களு கமலு, இந்த ஆளை அடிச்சு வெளியே துரத்துங்க. லக்கனோட வேலைக்கார மனோஜ அடிச்சு வெளியே துரத்திட்டான். அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக மோனாவும் சோனியும் அவங்கள பழிவாங்க நினைச்சாங்க. ஒரு நாள் லக்கனோட வேலைக்காரன் அவரை பார்க்க வந்தான். சார், இப்பதான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. போலீஸ் நம்ம வீட்டை சோதனை போட போறாங்களா? நம்ம கிட்ட இருக்கிற சேஃப்ரான நம்ம என்ன பண்றது? என்ன பண்ணணும்னா, பசங்க ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்காங்கல்ல, அதுல மறைச்சு வச்சிருவோம், போலீஸுக்கு சந்தேகம் வராது. லக்கனோட வேலைக்காரங்க அப்படிதான் செஞ்சாங்க. அவங்க திருட்டுத்தனமா வச்சிருந்த சேஃப்ரான பசங்களோட வீட்டுல மறைச்சு வச்சுட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பண்றத மோனாவும் சோனியும் பாத்துட்டாங்க. மோனாவும் சோனியும் எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. மனோஜ் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து லக்கனோட வீட்டை சோதனை போட்டாங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்பதான் இன்ஸ்பெக்டரோட கவனம் குழந்தைங்களோட வீடு மேல பட்டுச்சு. அவர் அந்த பசங்களோட வீட்டை சோதனை போட்டாரு. அப்ப அதுல நிறைய சாப்ரான் மறைச்சு வச்சிருந்தாங்க. போலீஸ் வேலைக்காரனையும் லக்கனையும் போட்டு நல்லா அடிச்சாங்க. அப்புறம் அவங்கள ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்க. லீனாவும் சிட்டுவும் தன்னோட அப்பா செஞ்ச காரியத்தை நினைச்சு ரொம்பவே வேதனைப்பட்டாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மோனா சோனி கிட்ட நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு ரொம்பவே வருந்துனாங்க. மோனா சோனி, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம். பரவாயில்ல விடலீனா, இதுல மன்னிப்பு கேக்குற அளவுக்கு எதுவும் கிடையாது. தப்பு செஞ்சது உங்க அப்பா தானே, நாம குழந்தைங்க, நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம்ல. அப்புறம் பசங்க ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. புதைந்திருந்த புதையல். ஜுங்குரு ஜுங்குரு தலையால இருந்தான். அவ அங்க தன்னோட அம்மா அப்பா அக்கா கூட இருந்தான். ஜுங்குரு படிக்கிறதுல ரொம்ப புத்திசாலியா இருந்தான். அப்புறம் அவனுக்கு புதுசு புதுசா பொருட்களை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் இருந்துச்சு. அவன் எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்கிற பழைய பொருட்களை வச்சு புதுசு புதுசா ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஸ்கூல்ல வைக்கிற சயின்ஸ் போட்டியில எப்பவுமே பரிசு கிடைக்கும். ஆனா இந்த பழக்கத்தால் அவனோட அப்பா அவன் மேல ரொம்ப கோவப்பட்டாரு. இங்க பாரு ஜுங்குரு, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறத நிறுத்து. உன்னோட கண்டுபிடிப்புக்கெல்லாம் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லப்பா. உனக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல படிப்ப படிப்பா. என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் கோவப்பட்டுகிட்டே இருக்கீங்க. வேணா பாத்துக்கிட்டே இருங்க, நான் அப்படி ஒரு கண்டுபிடிப்ப பண்ணுவேன், அப்ப பெருமையால நீங்க தலை நிமிர்ந்து நிப்பீங்க, அப்புறம் நிறைய பணமும் கிடைக்கும். நிச்சயமா அந்த மாதிரி நடக்கும். என் பையன் எவ்வளவு உழைக்கிறான். நீங்க இப்படித்தான் இவனுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த காலத்து பசங்க ரொம்பவே புத்திசாலிங்க. வேணா பாருங்க, இவன் சொல்லிட்டு இருக்கிறத ஒரு நாள் செஞ்சு காட்ட போறான். ஒரு நாள் ஜுங்குரு ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது அவங்க கிராமத்து குளத்துக்கிட்ட நிறைய ஜனங்க கூடி இருந்தத பார்த்தான். ஜுங்குரு கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது, அந்த வண்டிங்க எல்லாம் அரசாங்க வண்டிங்கன்னு. அப்புறம் அவங்க எல்லாம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்தவங்கன்னு. அவங்க இங்க ஆராய்ச்சி பண்ண வந்தாங்க. அதாவது குளத்துக்கு அடியில இருக்கிற புதைஞ்சிருக்கிற கோட்டையை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க. இதுக்குள்ள நிறைய புதையல் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஜுங்குரு வீட்டுக்கு போய் இது விஷயமா அவங்க அம்மா கிட்ட கேட்டான். அம்மா, இந்த விஷயம் உண்மையா? அதாவது நம்ம கிராமத்து குளத்துக்கு அடியில புதையல் மறைஞ்சிருக்காமா? அங்க பழைய கோட்டை ஏதாவது இருக்கா? ஆமாண்ட கண்ணா, அந்த காலத்து பெரியவங்க அப்படி சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அம்மா நீங்க பாத்துக்கிட்டு இருங்க, இந்த புதையல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் தான் கண்டுபிடிப்பேன். அத கேட்டதும் அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, கண்ணா, பெரிய பெரிய ஆபீசரால செய்ய முடியாத வேலைய நீ செய்ய போறியா என்ன? சரி, முயற்சி பண்ணு. ஜுங்குரு ரொம்ப ஆர்வத்தோட புதையலை கண்டுபிடிக்க வழிய யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் ஒரு நாள் அப்படி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சான். அதாவது தண்ணி பூமி கடியில மறைஞ்சிருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் தெரிவிக்க கூடிய மிஷின். அவன் தன்னோட மிஷினை எடுத்துக்கிட்டு அந்த குளத்து பக்கமா சுத்திக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு இடத்துக்கிட்ட போனதும் அந்த மிஷின் சத்தம் போட ஆரம்பிச்சது. அந்த மிஷினோட கண்டுபிடிப்பை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு ஜுங்குரு வீட்டுக்கு வந்தான். அப்புறம் அவன் எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மாக்கு சொன்னான். அவனோட அம்மா அவனை கூட்டிக்கிட்டு கிராமத்து தலைவரை பார்க்க போனாங்க. அவங்க சொன்னதை கேட்டு கிராமத்து தலைவர் என்ன சொன்னாருன்னா, கொன்னோ ஜுங்குரு,
அப்படி நீ சொன்ன விஷயம் சரியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிராமத்தோட நிலைமையே மாறிடும். கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குளத்துக்கடியில தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் தோண்டினதுக்கு அப்புறமா அதுக்குள்ள மறைஞ்சிருந்த கோட்டை தெரிய ஆரம்பிச்சது. கோட்டையும் புதையலும் கிடைச்சதுக்கு அப்புறமா கிராமத்து தலைவர் கவர்மெண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த தகவலை தெரிவிச்சாங்க. அரசாங்கம் கோட்டையையும் புதையலையும் கைப்பற்றிக்கிட்டாங்க. ஆனா கிராமத்தோட நன்மைக்காக அவங்க நிறைய பணம் கொடுத்தாங்க. அப்புறம் கூடவே ஜிங்குரு அவங்க குடும்பத்துக்கு பெரிய பரிசு கொடுத்தாங்க. பரிசு கிடைச்ச உடனே ஜிங்குரு சந்தோஷப்பட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னான்னா, பாத்தீங்களாப்பா, நான் தான் சொன்னேன்ல பணமும் கிடைக்கும், உங்க பேருக்கு பெருமையும் சேர்ப்பேன்னு சொன்னேன்ல. ஆமாப்பா கண்ணா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நினைச்சது தப்புன்னு நிரூபிச்சிட்டேன். இதே மாதிரி படிக்கணும், வாழ்க்கையில பெரிய ஆளாகணும்.